Okay, thank you so much. Assalamu alaikum and hi friends. Welcome back to Singai Healthy Samayal. Vaanga innikku ore ajju perunal kurban erchi adha naanga enna senjom abingiradha paakalam oru chinna vlogs da ajju perunal de erchi indha varsham naanga ella vande imsa nammude madrasala kuduthom அவங்க வந்து இது வந்து ஆஸ்திரேலியாவில் கொடுத்து அங்கேருந்து அறுத்து இங்கே வந்துச்சு. எல்லாருக்கும் நம்மளுக்குள்ள பங்கெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே எனக்கு இந்த வருஷம் COVID-19 வந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால் இந்த இறைச்சியை நம்ம யார் வீட்டுக்கும் கொடுத்து விட முடியலை. அப்போ நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் நம்ம இம்சாவுடைய ஹசரத் சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து சாப்பாடாக சமைச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஒரு பெரிய நல்ல யோசனையாக இருந்துச்சு. அதோட இதுதான் இந்த வீடியோ. நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு அதை கொடுத்த பிறகு தான் அது வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு நினச்சேன் கொடுக்கும் பொழுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக தர்மங்கள் செய்யும் பொழுது அதை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வரும், நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமேன்னு. கண்டிப்பாக இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. ஒரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் வந்து இறைச்சியாக தான் கொடுத்துருவேன் எல்லாருக்கும். கொஞ்சமாக எங்களுடைய சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றதை நம்ம சாப்பிட்டுடுவோம். இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அதனால் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து நம்ம வந்து நம்மளுக்காகவும் நம்ம இறைவனுக்காகவும் தான் இருக்குன்னு அதை மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய பெருமையாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக அதனுடைய பலன் நம்மளுக்கு தராது. கண்டிப்பாக இதுலேயும் எனக்கு வந்து அப்புறமே எனக்கு தோணுனது, ஓ நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக இதுவும் அவங்களுக்கும் ஒரு யோசனை தரும். அப்போ என்னை பொறுத்தவரையும் அந்த ஹசரத் அன்னைக்கு அந்த ஒரு யோசனை சொல்லி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தோணியிருக்காது. அது தோணுனதுனால அதை நான் செஞ்சு கொடுத்ததுனால இப்போ எனக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக நீங்களும் வரக்கூடிய ஹஜ்ஜு பிறநாளில் குர்பான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து அதை வந்து எப்படி நான் சமைச்சேன் பெரிய அளவுக்கு சமைக்கும் போது. இது வந்து ட்ரை லெமன் போடுவாங்க அதனுடைய இன்க்ரீடியன்ஸில். அது வந்து நானே தான் வீட்டில் செஞ்சேன். கொஞ்சம் லெமன் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சுடுத்தண்ணியில் லேசாக கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது. நம்ம அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன ஊசியால் அதை வந்து நீங்கள் குத்தி அந்த ஏரை கொஞ்சம் லேசாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஏன்னா அது உடனே நம்மளுக்கு காய வச்சு வந்துடும். இல்லாட்டி அது சரியான வெயிலெலாம் கிடைக்கலன்னா பூசரமெலாம் வந்துடும். மந்தியோட மசாலா பொருட்கள் வந்து நானே வந்து அதிகமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். 3 கப்பு மல்லி, 2 கப் ஜீரகம், 2 கப் மிளகு, பட்டை ஒரு 10-15 பீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோமோ அது மாதிரி அதெல்லாம் அதிகப்படுத்திக்குவோம். மறக்காமல் நம்ம வந்து ஜாதிக்காய் அது வைக்கணும், அது போடணும். நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை அதிகமாக போட்டுக்குங்க. நான் வந்து பெருநாளைக்கு வந்து கொஞ்சமாக சமைச்சு உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதுதான் நான் மொதல் வாட்டி செஞ்ச மந்தி. அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு திருப்பவும் என்னையே மந்தி மந்தின்னு ஒரு 3-4 வாட்டி சமைக்கிற மாதிரி அது நடந்துருச்சு. இப்போ நான் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டு ராக்கெட் அடுப்பில் தான் இது வறுத்து எடுத்தேன். நான் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இது ரொம்ப ஒரு ஸ்லோ ஹீட்டில் வறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப வாசமாக நல்ல மனமாக இருந்துச்சு இந்த மசாலா. இதை வறுத்துட்டு பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால தான் நான் எனக்கு அதிகமாக ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி செய்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ இறைச்சி வந்து குர்பான் கொடுத்த இறைச்சியும் ப்ளஸ்ஸு நான் வந்து இது ஷேங்க் கொஞ்சம் வாங்கி அதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து மந்தி சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு உள்ள இறைச்சி இருந்தால் அந்த மாதிரி ஷேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா லேம் ஷேங்க் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் இதுவும் வாங்கி அதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து நைட்டே வந்து இதான் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். முதல் நாளே செய்யக்கூடிய வேலைனா நம்ம மசாலா பொருட்கள் தயாரிக்கிறது, இந்த ட்ரை லெமன் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த இறைச்சியை வந்து
நல்லா நான் முத நாளே வந்து மெரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இறச்சி மசாலா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்தியோட மசாலா போட்டு அதில் உப்பு போட்டு அதை வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் குங்கும உப்பு இது போட்டு நான் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் நாள் நைட்டே வைக்கல, இது ஒரு நான் ஒரு 5-6 மணி நேரம் வச்சுட்டு இதை மெரினேட் பண்ணி நான் வந்து நைட்டே இது வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து குக்கர் சட்டிலேயே ட்ரை பண்ணினேன் வேக வச்சு. ஏன்னா அது ஒன்று ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மாற்றி வைக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருந்ததுனால இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதிகமாக சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும், நம்மளும் உங்களுக்கெல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த அதிகமாக சமைக்கிறதுக்குன்னு. இந்த மாதிரி முதல்ல அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு முத நாள் நைட்டே அதை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படி வேக வைக்கும் போது தாளிக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால இது வந்து நான் தாளித்து அதில் கொட்டிட்டேன். கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு வேறு ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அந்த நம்ம ட்ரை லெமன். இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் அதில் போட்டுக்குவோம். மந்தியோட மசாலா, கொஞ்சம் சில்லி உரப்புக்காக நம்ம போட்டுக்குவோம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். தாளித்து இதில் கொட்டிட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வேக போட்டுட்டேன். இறைச்சியும் நல்லா வெந்துருச்சு. அந்த நெய் பாருங்கள் அப்படியே அதில் வெளியே வந்துருச்சு. அந்த ஃபேட்டு, இறைச்சியோட ஃபேட்டு நல்லா எண்ணெயாக வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது முதல்ல சமைச்சதோட வீடியோ. இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி உறைஞ்சி இருக்கும். நம்ம மறுநாளைக்கு அதை எடுத்து போட்டுக்கலாம். இறைச்சியும் நல்லா வெந்துருச்சு. இறைச்சியை நம்ம அதிலேருந்து எடுத்து தனியாக வெளியே வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து 1:1 அப்படிங்கிற அளவுக்கு கணக்குக்கு வச்சுருந்தேன் முதல்ல. ஆனால் அதில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால 1:2 சரியாகல, 2:2 தான் கணக்கு கரெக்டாக இருக்குது. 1:2 அளவு தண்ணி வைங்க. அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வடிகட்டி அரிசியை போய் அதில் போட்டாச்சு. நல்ல நீளமான பாஸ்மதி அரிசியாக அதை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ போட்டு எல்லா இடமும் அது வந்து அரிசியை கிளறி விட்டுக்குவோம். மந்தி ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசம் கம்மு கம்முன்னு வீடே தூக்குது. இப்போ இதுக்கு முக்கியமானது இந்த கட்டம்தான். சாக்கோல் அதில் வந்து நல்லா கறி எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதில் வைப்போம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சமாக ரைஸ் இருந்தால் சின்ன அலுமினியம் ஃபாயிலெலாம் வச்சிங்கன்னா அந்த ஸ்மோக் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. ஆனால் நிறையா செய்யும் பொழுது இந்த மாதிரி நான் வந்து அங்கே எங்கே ஹோல் போட்டுக்கிட்டேன் அதில், சும்மா குத்தி விட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த ஸ்மோக் உள்ளே வரையும் போனால் தான் அது வாசமாக இருக்குது. மந்தி ரைஸ்க்கே வந்து இந்த ஸ்மோக்கு தான் வாசமே, அதோடய டேஸ்ட்டே அதை தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமான கறி வச்சு இதுக்கு நான் சும்மா வச்சேன். ஏன்னா நான் என்னோடய 3-4 வாட்டி சமைச்ச அந்த அனுபவத்தில் இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு. முதல் வாட்டி சமைச்சதே நான் ஹஜ்ஜி பிறநாளைக்கு தான். அது வந்து அடிக்கடி இப்போ வந்து நான் சமைக்கிற மாதிரி இது ஒரு வாய்ப்பு வந்திருக்குது எனக்கு. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆப்பிள் வினிகர் வந்து ஒரு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நான் நிறையா அதிகமான குவான்டிட்டி போட்டதுனால நிறையா போட்டிருக்கிறேன். தேவையான அளவு இது போட்டு இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு இது முத நாளே நல்லா மெரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா உள்ளரெலாம் நல்லா பிடிச்சிருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் எல்லோரும் கேட்டிருந்தாங்க இது எப்படி செய்கிறதுன்னு. இந்த கிரில் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். சும்மா நம்ம நேச்சுரலாக உள்ள வீட்டில் உள்ள நேச்சுரல் மசாலாவில் செஞ்சது தான் இது. தேவையான கொஞ்சமாக கலர் போட்டுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால். இதை வந்து முன்னாடி நான் வந்து சொன்ன மாதிரி அதை வந்து முதல்ல சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு அதை நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் எனக்கு இந்த ஸ்டீம் போட் வைக்கிற இந்த அடுப்பு வந்து ரொம்ப எனக்கு வசதியாக இருந்துச்சு. இது வந்து பையன் வாங்கி கொடுத்தாரு. இதில் வந்து நல்லா
நாலு நாலு ரெண்டு கோழி இதில் வைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் நான் வச்சு அதையும் எடுத்துட்டேன். நான் ஒரு அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு கோழி போல் போட்டு செஞ்சேன். ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு இப்போ 11:30 அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருந்தேன். சைனீஸ் எல்லாம் வந்து 12 சாப்பிட்ருவாங்க. நான் சொல்லிட்டு வந்த வீடெல்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க. 12 ரெடியாக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, மந்தி ரைஸும் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி அதில் வந்து இது செய்கிறது எப்படி, சல்சா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 1.5 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, 1 பூண்டு, 3 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழமே புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு. மல்லித்தலை தேவையானது போட்டு இந்த மாதிரி ப்ரொசஸரில் போட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முட்டை. முட்டையை வந்து நல்லா நான் வந்து ப்ரெஷர் பேக்கிங்கில் அவிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரம் அவிச்சிடலாம். நான் அதுவும் போட்டுக்கேன், முட்டை எப்படி அவிக்கிறதுன்னு. இது வந்து அந்த சிக்கனுக்கு இருக்கிற மசாலாவே ஒன்று கொஞ்சம் எடுத்து அதே நான் எண்ணெயில் நல்லா கிண்டிட்டு அதே மெரினேட் பண்ணி அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தது என்ன பேக் பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி நம்ம வந்து மந்தி சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி அழகாக வச்சா தான் அது நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு, ரெண்டு ஆளுக்கு கொடுக்குறவங்களுக்கு எப்படி, 4 ஆளுக்கு கொடுக்குறவங்களுக்கு, ஒரு ஃபேமிலிக்கே கொடுக்குறது எப்படி, அந்த மாதிரி நாங்கள் அதை பேக் பண்ணோம். எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள சாஸு, அந்த சல்சா, அந்த சூப்பு, அதை வந்து ரெண்டு ரெண்டு பிள்ளையும் அந்த மாதிரியே வச்சு அதில் அலுமினியம் பாயில் கொடுத்து ஒரு ஒரு வாரத்து வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து உணவாக தர்மம் செய்கிறதுல வந்து நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குதுங்கிறத எனக்கு வந்து இம்சாவுடைய ஹசரத் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இப்போ தான் கையால் செஞ்சு பார்த்தேன். என்னோடய கையால் செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் பதிலுக்கு ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லா நம்ம தெருவில் இருக்கிற அத்தனை சைனீஸ் பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே நம்மளை வந்து அண்டை வீட்டார் வந்து ரொம்ப ஒத்துமையாகவும் அவங்களோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறவோடு இருக்குன்னு. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம எந்த வித மதமும் பார்க்கக்கூடாது, எப்போதும் ஒத்துமையாக இருக்குது. நம்ம எல்லாருமே என்னை பொறுத்தவரையும் என்னோடய திங்கிங் வந்து எல்லாருமே நம்ம ஆதம் ஏவாளிலே தான் வந்திருக்கிறோம். அதனால் எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் என்னோடய திங்கிங் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு வந்து இது ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு வேறு சொன்னாங்க. அதனால் இந்த மந்தி சாப்பாடு வந்து அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியாணியை விட கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேர்களே, புது நேர்களாக இருந்தால்.